गुरुब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः गुरवे सर्वलोकानां विषजे भवरोहिणां हृदये सर्वविद्यानां श्रीदक्षिणामूर्तये नमः यस्मात् सर्वं समुत्पन्नं जराजरमिदं जगत् इदं नमो नटेशाय तस्मै कारुण्यमूर्तये कृपासमुद्रं सुमुखं त्रिनेत्रं जटाधरं पार्वतीवामभागं सदाशिवं रुद्रमनन्तरूपं चिदंबरेशं हृदि भावयामि पुंडरीकपुरमध्यवासिनीं नृत्तराजसह धर्मचारिणीं अद्रिराजतनयां दिने दिने चिंतयामि शिवकामसुंदरीं इल्लामल्ल சிவகாமசுந்தரி உடனுரை ஆனந்த நடராஜராஜ பெருமானுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தினாலே சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார திரோதான அனுகிரகம் என்று சொல்லக்கூடிய படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்று சொல்லக்கூடிய ஐம்பெரும் தொழிலையும் செய்து கொண்டிருக்கின்ற பரமானந்த தாண்டவமூர்த்தியாக விளங்கி வருகின்ற நடராஜ பெருமானுடைய சிதம்பர க்ஷேத்திரத்திலிருந்து அடியன் பூஜை செய்து வருகிறேன். டாக்டர் யு சாம்பநடேசி தீட்சிதர் என்பது என்னுடைய திருநாமம். நடராஜமூர்த்தியினுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தினாலே நமது அம்மா டாக்டர் மீனாட்சி அவர்கள் மற்றும் ரைக்கி சிஷ்யகோடிகள் எனர்ஜி நெஸ்ட் சேனல் குழந்தைகள் யோகம் சேனல் மூலமாகவும் அம்மாவினுடைய சிஷியர்கள் அனைவரும் நோயற்ற வாழ்வாம் குறைவற்ற செல்வத்தோடு நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டி பிரார்த்தனை செய்து கொண்டு இரண்டு மூன்று தினங்களாக சுவாமியினுடைய ரூபம் அரூபம் ரூபாரூபம் என்று சொல்லக்கூடிய மூன்று விதமான பூஜைகளையும் ஒரு நிலைப்பாட்டோடு மிகவும் சிறும் சிறப்போடு நடைபெற்றது. இந்த சமயத்திலே சிதம்பரம் தில்லை என்று சொல்லக்கூடிய இந்த க்ஷேத்திரத்திலே 72,000 கோடி ஜீவராசிகளும் உயிர் வாழ்வதற்கு கைலாசத்திலிருந்து பதஞ்சலி வியாக்கிரபாதருடைய வேண்டுகோளுக்கிணங்க ஆனந்த நடன காட்சி கொடுப்பதற்காக தை மாதம் பூச நட்சத்திரம் பௌர்ணமி வியாழக்கிழமை கூடிய ஒரு நன்னாளிலே சிதம்பரம் வந்து திரிசிவாக்கி மகாகணபதி என்று சொல்லக்கூடிய முக்குருணி விநாயகர் முதல் 33 கோடி தேவர்களோடு சிவகாமசுந்தரி உடனுரை ஆனந்த நடராஜராஜ பெருமான் சிதம்பரம் வந்து இந்த உலகம் உய்யும் பொருட்டு இங்கிருந்து அனைத்து மக்களுக்கும் திருவருள் புரிந்து வருகிறார். இன்றைய தினத்திலே பொற்பாதம் காணலாம் புத்திரர் உண்டாகும் திருமூலருடைய திருமந்திரத்தின்படியே நடராஜருடைய தூக்கிய திருவடியை பிறவியில் ஒரு முறையாவது நடராஜரை தரிசித்தால் அவ்வளவு பெரிய பலன் கிட்டுகிறது. அதனோடு தரிசித்தால் முக்தி தரக்கூடிய க்ஷேத்திரம் பூலோக கைலாசம் பூலோக வைகுண்டம் என்று சொல்லக்கூடிய க்ஷேத்திரம் பஞ்சபூத க்ஷேத்திரத்திலே ஆகாச க்ஷேத்திரம். ஆகாச க்ஷேத்திரமானது எப்படி அரூபமாக இருக்கிறதோ அதுபோல இறைவன் சிதம்பரத்திலே அரூபமாகவும் இரகசியமாகவும் இருப்பதாக ஐதீகம். இறைவன் சிவனோடு சேர்ந்த சக்தியாக சிதம்பரத்திலே அரூபமாக அருள் புரிகிறார். ஸ்ரீசக்கரம் சிவச்சக்கரம்னு சேர்ந்து சம்மேளன சக்கரமாக பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. அதிலே தங்கத்தின் வில்வ மாலை சாத்தப்பட்டுள்ளது. ஹிருதய விராட் புருஷனுடைய ஹிருதயஸ்தானம்னு சொல்லக்கூடியது சிதம்பரம். ஹிருதயத்தை ஹிருதயத்தால் தரிசிக்கக்கூடியது சிதம்பர ரகசியமாகும். அம்மா டாக்டர் மீனாட்சி அம்மாவினுடைய ஒரு வழியிலே மீனாட்சி அம்மா மற்றும் சிஷ்யர்கள் இதற்கு இந்த ஆன்மீக சம்பந்தமான அனைத்து விதமான உதவிகளும் செய்து வருகின்ற அனைவரும் இறைவனுடைய அனுகிரகத்தினால் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டி இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மாக்யேன மஹிம் மஹீஷாஹ கோ பிராமணேபிய சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தாத் சுகினோ பவந்து
காலே வருஷது பர்ஜன்யா பிருத்திவி சசியசாலினி தேசோயம் க்ஷோபரகிதா சஜ்ஜனா சந்து நிர்பயாக அபுத்ரா புத்திரணசந்து புத்திரணசந்து பௌத்திரனா அதனா சதனா சந்து ஜீவந்த சரதாம் சதம். எல்லாமல்ல சிவகாம சுந்தரி உடனுரை நடராஜ பெருமானுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தினாலே எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டி இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ சித்சபேஷா சிவசிதம்பரம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி, இன்றெனக்காரமுது ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.